பிரைஸ்லார்ட். அருமையானவர்களே, உங்களுக்கு இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். உங்களை இந்த காலை நேரத்தில் சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். வசனம் படிக்கலாம். 119வது சங்கீதம் 65வது வசனம். கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினி. வார்த்தை ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. கர்த்தாவே, உமது வசனத்தின்படி. முதல்ல கர்த்தாவே என்று சொல்லுகிறார் சங்கீதக்காரன். ஆண்டவரை அழகாக கூப்பிடுகிறார், கர்த்தாவே. ஒவ்வொரு காலையில் எழுந்தவுடன் சொல்லுங்க, கர்த்தாவே இந்த காலையை தந்தீரே ஸ்தோத்திரம், கர்த்தாவே இந்த வேளையை தந்தீரே ஸ்தோத்திரம், கர்த்தாவே இந்த நாளை தந்தீரே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஜீவனை தந்தீரே ஸ்தோத்திரம், கர்த்தாவே கிருபை தந்தீரே ஸ்தோத்திரம், கர்த்தாவே பலன் தந்தீரே ஸ்தோத்திரம், கர்த்தாவே எனக்கு உதவி செய்தீரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாள் காலையில் விழித்தவுடனே கர்த்தாவே என்கிற சத்தம் நம்முடைய வீடுகளிலே கேட்கட்டும். ஆமேன். ஐயோ அம்மா என்கிற சத்தம் அல்ல, கர்த்தாவே. சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தாவே இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம், கர்த்தாவே நீர் கொடுத்த சுகத்துக்காக ஸ்தோத்திரம், கர்த்தாவே நீர் கொடுத்த பலனுக்காக ஸ்தோத்திரம், கர்த்தாவே நீர் கொடுத்த ஜீவனுக்காக ஸ்தோத்திரம், கர்த்தாவே நீர் கொடுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த நாள் முழுவதும் நீர் கொடுக்க போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், இந்த நாளை நீர் ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒரு காலையில் எழுந்ததும் கர்த்தாவே என்கிற வார்த்தை அங்கே வர வேண்டும். அன்பானவளே, கர்த்தாவே உமது வசனத்தின்படி. சங்கீதக்காரன் பாருங்க, இந்த 119வது சங்கீதத்தை தொடங்குற நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா 33வது வசனம் பாருங்களேன், கர்த்தாவே அப்படின்னு தொடங்குறாரு. 41வது வசனம் பாருங்க, கர்த்தாவே அப்படின்னு தொடங்குறாரு. 57வது வசனம் பாருங்க, கர்த்தாவே அப்படின்னு தொடங்குறாரு. 65வது வசனத்திலையும் கர்த்தாவே அப்படின்னு தொடங்குறார். 89வது வசனத்துல கர்த்தாவே அப்படிங்கிறார். 137வது வசனத்துல கர்த்தாவே அப்படிங்கிறார். நிறைய இடங்கள்ல அவர் தொடங்கும் போதெல்லாம் கர்த்தாவே கர்த்தாவே. 169வது வசனம் கர்த்தாவே. காலையில் எழுந்தது நிறைய கர்த்தாவே சொல்லுங்க. சொல்லுவீங்களா, கர்த்தாவே கர்த்தாவே உமக்கு சோத்திரம், கர்த்தாவே உமை துதிக்கிறேன், கர்த்தாவே அப்படி சொல்லிட்டே இருங்க. கர்த்தாவே உமது வசனத்தின்படி. இப்போ காலையில் எழுந்ததும் நீங்கள் எதன்படி நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க தொடங்கணும்னா அவருடைய வார்த்தையின்படி, உம்முடைய வசனத்தின்படி. உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். தாவே உமது வசனத்தின்படி, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவார். வசனத்தின்படி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தின்படி கர்த்தர் எப்படி நடத்துறாரு, வசனத்தின்படி அருமையாக நடத்துறார். வசனத்தின்படி இதை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனத்தின்படி ஒவ்வொரு நாள் நம்முடைய மனதில் நாம் நினைக்க வேண்டியது இதுதான், கர்த்தர் என்னை அவருடைய வசனத்தின்படி என்னை நன்றாய் நடத்துவார். நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அவருடைய வசனத்தின்படி நடத்துவார், நாளைக்கு உங்களை அவருடைய வசனத்தின்படி நடத்துவார், 4 வருஷத்துக்கு பிறகும் அவருடைய வசனத்தின்படி உங்களை நடத்துவார். ஆமா, அவருடைய வசனத்துக்கு நீங்க காத்திருக்கிறீங்களா? அவருடைய வசனத்தை நீங்க கேட்கறீங்களா? அவருடைய வசனத்தை நீங்க தியானிக்கிறீங்களா? அவருடைய வசனத்துக்கு நீங்க செவி கொடுக்கிறீங்களா? அவருடைய வசனத்தை உங்க வாழ்வின் சொத்தா மதிக்கிறீங்களா? அவருடைய வசனத்தை உங்கள் ஜீவனா நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், அவர் தம்முடைய வசனத்தின்படி உங்களை நடத்துவார். சங்கீதக்காரனுடைய அறிக்கை அப்படிதான் இருக்கு, உம்முடைய வசனத்தின்படி உமது அடியானை நன்றாய் நடத்தினீர். சொல்றார், வசனத்தின்படி அடியான நல்லா நடத்தினீங்க, அதான் ரொம்ப முக்கியம். வசனத்தின்படி நடத்தினீங்கன்னு சொல்ல, நன்றாய் நடத்தினீர். ஆண்டவர் எப்படி நடத்துகிறார்? நன்றாய் நடத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆம், இந்த தேவன் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன். எப்படி நடத்துகிறார்? நன்றாய் நடத்துவார். ஒரு குறையும் இல்லாமல் நடத்துவார், ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடத்துவார். பிரச்சனைகள் வந்தால் அதை தீர்த்து வைத்து நடத்துவார். வியாதி இல்லாமல் நடத்துவார், வியாதி வந்தால் சுகம் கொடுத்து நடத்துவார். தரித்திரம் இல்லாமல் நடத்துவார், செழிப்பை தந்து நடத்துவார். தரித்திரம் கஷ்டம் வந்தால் அதை நீக்கி ஆசீர்வாதங்களை தந்து நடத்துவார். சொல்லுவீங்க, உங்களுடைய வசனத்தின்படி உமது அடியான ரொம்ப நல்லா நடத்துனீங்க ஆண்டவரே, ரொம்ப நன்றி. சொல்ல போறோம் நம்ம இன்னைக்கு
இதுவரைக்கும் ஆண்டவர் பிரைஸ் தி லார்ட் இந்த மாதத்துல இந்த வருஷ தொடக்கத்துல இருந்து வசனத்தின்படி நல்லா நம்மளை நடத்தி இருக்கிறார். இனிமேலும் நம்மளை நடத்துவார். நாம் அந்த வசனத்தை கேட்கணும், அதுக்கு செவி கொடுக்கணும், அது கீழ்ப்படியணும், அதை தியானிக்கணும், அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிடணும். ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தரும் அருமையான மீட்பருமா இருக்கிற இயேசுவின் ஈடு இணையில்லா நாமத்தில் உம்முடைய கரங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறோம். ராஜா, நீர் எவ்வளவு நல்லவர் சுவாமி. உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது, உம்முடைய கிருபை இரக்கங்கள் எவ்வளவு பெரியது. அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியானை நன்றாய் நடத்தி என்கிற தாவீதின் அறிக்கையே எங்கள் அறிக்கையாய் இருக்கட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உமது வசனத்தின்படி நன்றாய் நடத்துங்க. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் உங்க பொறுப்பான கரங்களில் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுக்கே மகிமையும் கனமும் துதியும் சோத்திரமும் ஏறெடுக்கிறோம். இயேசுவ நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பார், வசனத்தின்படி உங்களை நல்லா நடத்துவார்.